வெல்கம் பேக் டு T2T டெக் டு தமிழ். யூடியூபால் இணைந்தால் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு கால் பேசும் போதோ இல்லை வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு ஏர்டெல் சிம்மில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் இல்லை வந்து கால்ஸ் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால், நான் ஒரு இப்போ ஏபிஎன் ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடை கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு நல்ல ட்ரிக் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவே கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் பெல் ஐக்கன் இருக்கும் இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிகிட்ருக்க, உங்களுக்கு இன்டர்நெட் வேகம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால், ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் மட்டும் இல்லை கால்ஸ் பேசும்போது நமக்கு வந்து கால்ஸ் பிரேக் ஆகுது, ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நான் ஒரு ஏபிஎன் ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருக்கிற டேட்டா ஸ்பீடை விட கண்டிப்பாக கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட டேட்டா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஹை யூசர்ஸ் சேம் டைமில் ஒரு டேட்டா நெட்ஒர்க் வந்து அணுகி அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா ஸ்பீடு குறைவாக இருக்கும், எந்த ஒரு நெட்ஒர்க் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ ஏர்டெல் மட்டும் இல்லை, ஜியோ, வோடஃபோன், இல்லை ஐடியா, எந்த நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே வெட்டியாக தான் இருக்கும். ஸோ 24 hours ஆன்லைன் இருக்கும், எல்லாம் ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஆன்லைன் இருந்து. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நான் இப்போ சொல்கிற ஏபிஎன் ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏர்டெல். ஸோ அது கீழே நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் இருக்கு இல்லையா, ஏபிஎன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற செட்டிங்ஸ் இருக்கு, இது மட்டும் நம்ம கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே நமக்கு ஏர்டெல் இன்டர்நெட் மேக்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் என்னென்ன கேப்ஸ் யூஸ் பண்ணால், கேப்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்மால்னால் ஸ்மால், நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ AIM வந்து கேப்சல், ஓகே. நெக்ஸ்ட் ஏபிஎன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஏர்டெல் GPRS .net, ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் நாட் செட், யூசர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் .bot SP வந்து கேப்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுங்க. ஓகே, பாஸ்வேர்ட் நாட் செட், சர்வர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம google.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMM4 நாட் செட். ஸோ MCC வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது ரெண்டும் டிஃபால்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். கீழே நமக்கு அத்தங்கேஷன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே நமக்கு லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்கள், PAP ஆர் CHAPன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்களா, ஏபிஎன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஓகே, டிஃபால்ட் கமா போடுங்க, அப்புறம் SUPL, ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுங்க. ஓகே, கீழே அப்படியே வாங்க, ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். IPv4/IPv6 இருக்கு இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். எகெயின் வந்து ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு IPv4/IPv6 இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி பாருங்கள், கடைசியாக இருக்கு இல்லையா அது, ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே வாங்க, கீழே வந்து நமக்கு ஓகே, நமக்கு அடுத்ததாக வியர்யர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். செய்து அங்கே நமக்கு அன்ஸ்பெசிஃபைட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அன்கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு LTE, HSPAP, HSPA அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் GPRS மற்றும் EDG இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன கிளிக் பண்ணுறேன் நீங்களும் சேம் அதே கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஓகே இருக்கு இல்லையா, ஓகே கொடுங்க. அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே நமக்கு 3 dots இருக்கு இல்லையா, சரி பாருங்கள், இங்கே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் 3 dots இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இங்கே சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ கொடுங்க, ஓகேங்களா? ஸோ கொடுத்த உடனே பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம வந்து அதை
ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எகெயின் ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜியோக்கு வந்து ரெண்டு ஏபிஎன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சொல்லியிருக்கோம், ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? மற்றும் நம்ம வோடஃபோனுக்கும் வந்து ஏபிஎன் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம ஏர்டெல் சொல்லியிருக்கோம். ஸோ அதுபோல் உங்களுக்கு எந்த நெட்ஒர்க்கு வந்து நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு ஏபிஎன் ட்ரிக் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஜியோ இருக்குல்ல, ஸோ ஜியோ வோடஃபோன் நியூ ஏபிஎன் ட்ரிக்கை நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? மற்றும் ஐ கால் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜியோ யூஸராக இருந்தால் அவங்களுக்கு டேட்டா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்து, ஸோ அவங்களுக்கு டேட்டா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மற்றும் வீடியோவை கடைசி வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.